வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார். பேய், ஆவி, பிசாசு இதெல்லாம் படங்களில் பார்க்குறப்பவே நம்மளுக்கு அள்ளு கிளம்பும். என்னடா இப்படிலாம் வருது, சவுண்ட் எஃபெக்ட் இப்படி இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே ஒரு சில நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் பேயை பார்த்துருக்கேன், நான் பேய் கூட பேசியிருக்கலாம் கூட பேசுவாங்க. ஆனால் இதை பக்கத்துலேருந்து கேட்குற எல்லாருமே ஒரே மனநிலையோடு புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவன்னாப்பா இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, பேயை பார்த்தானாமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பார்த்தன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆழமாக நம்புவாங்க, நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, கனவுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதனாலே இப்போ இருக்கிற குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்குங்க, பேய்கள் அப்படின்றது உண்மையிலேயே இருக்கா இல்லையா? இந்த பேய்கள் அப்படின்றத எல்லா மனுஷனாலேயும் பார்க்க முடியாது, இதுக்குன்னு ஒரு சில பிரத்யேக குணாதிசயம் அவனுக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும்னு ஒரு தரப்பினர் இப்போ இருக்க இதையும் ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இன்னொரு தரப்பு சொல்கிறது, பேய்கள் அப்படின்ற ஒன்று இந்த பூமியில் கிடையவே கிடையாதுன்றாங்க. இதுக்கு ஒருபடி மேலே போய் ஒரு சிலர் பார்க்குற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிவைசஸை வச்சுக்கிட்டு பேய் நடமாட்டங்களை பதிவு பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காஞ்சரிங் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, ரெண்டு கேரக்டர் எட் அண்ட் லொரைன், இது சினிமாவில் மட்டும் வந்திருக்க கற்பனை கேரக்டர் கிடையாதுங்க, நிஜமாவே வாழ்ந்தவங்க அவங்க. இந்த அமானுஷங்கள் சம்பந்தமான எல்லா ரிசர்ச்சையும் பண்ண உலகின் தலை சிறந்தவங்கள அந்த ரெண்டு பேரும் முக்கியமானவங்க. அவங்களோட வாழ்க்கையில நடந்த இந்த பேய் ஓட்டுற சம்பந்தமான விஷயங்கள், பேய்களை பிடிச்சு வைக்கிற விஷயங்கள், அது இதுன்னு ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் எடுத்துதான் காஞ்சரிங் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த வந்த பார்ட்லையும் இதே தான் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் கூட பேய்கள் சார்ந்த ஆராய்ச்சியை பல பேர் பண்ணுறாங்க, பல பேரும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிசயம் என்னென்னா, அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே அவங்க தான் இந்த பேய்கள் சார்ந்த அதிக நம்பிக்கை கொண்டுட்டு இருக்காங்க உலகத்திலேயே. வேற எந்த நாட்டிலையும் பேய்கள் சார்ந்து இவ்வளோ நம்பிக்கை மக்கள் கிட்ட இல்லை, அமெரிக்கர்களை தவிர. இது போல் தகவல்கள்லாம் கேட்குறப்ப தான் எங்களுக்கே கொஞ்சம் உத்வேகம் கிடைச்சிது, சரி நாமளே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன இதில் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு பல தகவல்கள் கிடைச்சிதுங்க இந்த பேய்கள் சம்மந்தமான விஷயங்களில். இது எல்லாத்தையும் மக்கள் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு முடிவு பண்ணலாம், பேயின்றது உண்மையிலேயே இருக்கா, இல்லைனா இது ஒரு கற்பனையா, இல்லைனா நம்மளோட மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்க ஒரு கற்பனை உருவமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணலாம். வெல்கம் டு மெகா மிஸ்ட்ரி. பேய், ஆவி அப்படின்னா என்ன? இதை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சீன்றதா இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டுட்டு இருக்குல்ல, இதில் உண்மை இருக்கா இல்லையா? செத்து போனவங்க ஆவியாக சுற்றி தெரிவாங்கனோ, அவங்க மற்றவங்க உடம்புக்குள்ளே புகுந்து அவங்க செய்ய நினைக்கிறத செஞ்சு முடிப்பாங்கன்னோ இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டுருக்கு. மரணம் அப்படின்ற ஒன்று எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது தான். 21st century முற்பகுதியில் இருந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்க மனுஷங்களில் ஒரு நாளைக்கு 1.5 million பேர் தினமும் செத்து போயிட்டே தான் இருக்காங்க. முதுமை இறப்புக்கு ரொம்ப பொதுவான காரணம்தான். அப்படி இருக்க நம்மளை சுற்றி எத்தனை பேய் இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க பேய்களை நம்புனீங்கன்னா நீங்க தனியா இல்லைன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. பேய்க்குன்னு தனி உருவத்தை யாருமே இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தல. நாம் திரைப்படங்களில் பார்க்குறப்ப அது அகோரமான தோற்றம், அண்ட் வெள்ளை நிறத்தில் உட, அப்புறமா கருப்பு நிறத்தில் காற்றுல பறந்து போகிற ஒரு மாதிரியான ஒரு விதமான வாயுவை காட்டுவாங்க. ஆனால் பலரும் அது மனுஷ உருவத்தில் தான் இருக்கும்னு நம்புகிறாங்க. இப்படி பேய்கள் எல்லா தரப்பினராலும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இருண்ட ஆவி, நிழல், இருண்ட ஆற்றல், பூட், சூனியக்காரி, பிசாசு, எதிர்மறை ஆற்றல், இப்படி பல மாதிரி பேய்களுக்கு பெயர்கள் இருக்கு. சில அமானுஷ்ய விஷயங்கள் நம்ம வீட்டில் நடந்தா ஐயோ இங்க பேய் ஏதாச்சும் இருக்குமோன்னு பயப்படுவோம். இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்மளை மரணத்துக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும். பொதுவாக பேய் அப்படின்னாலே பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே குடியிருக்கும், சிறைச்சாலை இருக்கிற இடத்துல, ரயில் தண்டவாள பகுதியில், பழைய மருத்துவமனைகள் இருக்கிற இடம், அரண்மனை இருந்த இடங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் தான் பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு பொதுவாக நம்பப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா, பேய் அது தங்குறதுக்கு எந்த இடத்த வேணாலும் தேர்ந்தெடுக்கும். உங்கள் முதுகுக்கு பின்னாடி, அப்படி இல்லைனா உங்களை யாரோ கவனிக்கிற மாதிரி தோணும், உங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி, உங்களை யாரோ வேகமாக கடந்து போகிற மாதிரி, வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப அதிக மன அழுத்தம் ஏற்படுறதை உணர்கிற மாதிரியும், சில சமயம் சம்மந்தமே இல்லாமல் கரண்ட்டு ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதும் நடக்கும். வீட்டில் பூனையோ நாயோ இருந்தால் வித்தியாசமான ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்கும். பூனை ஒரு குறிப்பிட்ட இடத்தையே சுற்றி சுற்றி வரும். இதெல்லாம் பேய் இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்படுறது தான். இது தவிர செத்துப்போன ஒரு நபர் அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்றத உணர முடியாமல் இருக்கிற நிலை தான் பேய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவரோட ஆத்மா சாதாரணமாக நடக்கிறத நினச்சி
அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வரும்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாம துர்மரணம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாவால அந்த இடத்தை விட்டு போகவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆவிகள் உண்மையிலேயே உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு இன்னொரு உடல் இல்லாததாலேயே அது பேய்களா அலையிறதாகவும் கருதப்பட்டுகிட்டு இருக்கு. பேய்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக எந்த கட்டுப்பாடுகளும் இல்லைன்னு பாராசைக்காலஜி பேராசிரியர் ஹான்ஸ் ஹோல்சர் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா மட்டுமே 119 புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு. அவரோட கூற்றுப்படி பேய்கள் அப்படின்றது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களை போல இருக்குமா, ஆனா பேய்களுக்கும் மனுஷங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் ஏன் இறக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விய ஒவ்வொரு மனுஷனும் நிச்சயமா ஒரு நேரத்துல சிந்திச்சே ஆகணும். ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தோட யதார்த்தத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. இந்த உலகத்துல வாடுற எல்லாமுமே இறுதியில செத்துதான் போகும் அப்படின்றது வாழ்க்கையோட உண்மையான நியதி. ஆனா அதை எதிர்கொள்ள கடினமா தான் இருக்கும். உதாரணமா, நமக்கு ரொம்ப பிரியமான செல்ல பிராணியை இழக்கும் போதும், அப்படி இல்லைன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நாம் இழக்கும் போதும் அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 2019 இப்சாஸ் கருத்து கணிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா 46% அமெரிக்கர்கள் உண்மையிலேயே பேய்கள் இருக்கிறத நம்புறதா சொல்கிறாங்க. 2009 பியூ ஆராய்ச்சி மையத்தோட ஆய்வின்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% அமெரிக்கர்கள் அவங்க பேயை பார்த்ததாகவே சொல்லியிருக்காங்க. பைபிளில் இருந்து ஷேக்ஸ்பியரோட மக்பத் வரைக்கும் எண்ணற்ற கதைகளில் நம்பப்படுற ஒரு பழமையான கருத்தும் இதே தான். ஆவிகளோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு பிரதானமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் தான். பல ஆன்மீகவாதிகள் வேண்டுதல்கள் அப்புறம் அமானுஷ்ய பூஜை இதன் வழியாக ஆவிகளோடு தொடர்பு கொண்டதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த முறையை எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேய்கள் ஆவிகள் கூட தொடர்பு கொண்டு ஒரு நபர்கிட்ட இருந்தோ அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்தோ பேயை விரட்டுறதுக்காக இந்த முறையை கையாளுறத அவங்க சொல்றாங்க. இப்படி தீய சக்திகளை பேய் பிடிச்சதா சொல்லப்படுற நபர்கிட்ட இருந்து அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போக சொல்லி பேயை உறுதிமொழி எடுக்க வைப்பாங்க. இந்த பழக்கம் ரொம்ப 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 பழமையான பல பண்பாடுகளில் நம்பிக்கையான முறையாக பின்பற்றப்பட்டு இருந்த ஒன்று. 4 வேதங்களில் அதர்வண வேதம் மாந்திரீகம் மருத்துவம் தொடர்பான ரகசியங்களை கொண்டிருக்கு. இந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்க பல சடங்குகள் பேய்களையும் தீய சக்திகளையும் விரட்டுறதுக்காக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கைகள் குறிப்பாக மேற்கு வங்கம் ஒரிசா தென் மாநிலங்களான கேரளா போன்ற இடத்துல இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருந்துட்டுருக்கு. வைணவ மரபுகளில் கூட நரசிம்மரோட பெயர்களை உச்சரிக்கிறது, பாகவத புராணம் போன்ற புனித நூல்களை உறக்க வாசிப்பது போன்ற இது போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுது. பேயை ஓட்டுறது இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்திலையும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல இயேசுவோட சக்தியை பயன்படுத்தியோ இல்லனா இயேசுவோட பெயராலேயோ பேய்கள் ஓட்டப்பட்டுகிட்டு இருக்கு. இயேசு தனது சீடர்களை தன்னோட நாமத்தினாலேயே தீய சக்திகளை வெளியேற்றுமாறு கட்டளையிட்டு இருக்காரு. முஸ்லிம்களோ மசூதி போய் பேய் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் தாயத்து முறைகளை பயன்படுத்துறதா நம்பப்படுது. பேய்கள் இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்றது தான் அறிவியலோட ஒருமித்த கருத்து. பல நூற்றாண்டுகளாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் எந்த இடத்துலையும் இறந்தவங்களோட ஆவிகள் வசிக்கிறதா அறிவியல் சான்றுகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. தொழில்நுட்பம் மூலம் ஆவிகளோடு தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்விக்கு முடியும்னு பதிலளிக்கிற மாதிரி மலேசிய ஆவிகள் ஆய்வகம் சார்பில் EVP எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினோமினான் இதை வச்சு ஆவிகளோட சத்தத்தை ஆய்வு செஞ்சாங்க. இந்த ஆய்வில் கிட்டத்தட்ட 600 எடுக்கப்பட்டதா அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சப்தம் பதிவு செய்யும் போது ஒரு ஆவி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடைபெற்றதா சொல்லியிருக்காங்க. கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச பிறப்பு இறப்பு ஆகிய பல விஷயங்களை ஓஜா போர்டு கணிக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இந்த பிளான்செட்னு சொல்லப்படுற கருவி தானா இயங்குறதுக்கு காரணம் அடியோமிட்ட எஃபெக்ட் அப்படின்ற கொள்கை தான் அறிவியலாளர்கள் போட்டு உடைச்சாங்க. அதாவது நம்மளை அறியாமலேயே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லப்படுற நம்மளோட ஆழ்மனம் நம்ம உடல்ல அசைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த போர்டோட பெயர் கூட இதை கண்டுபிடிச்ச ஹெலன் பீட்டர்ஸ் ஆழ்மனதுல ஆழமா பதிஞ்சு இருந்த பிரபல எழுத்தாளரோட பெயர் தாங்க. அதுதான் ஒய்டா அப்படின்ற பெயர். இதுவே நாளடைவுல ஒய்ஜா அப்படின்னு தவறா படிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஒய்ஜா போர்டுன்றது மனுஷனுக்கும் மனதிற்குமான போராட்டம்னு அறிவியலாளர்கள் கட்டம் கட்டுறாங்க.
பொதுவாக இது மாதிரியான ஒய்ஜா போர்டெலாம் ரப்பர் அப்படி இல்லைனா மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இங்கிலாந்தைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற மனோ தத்துவ மற்றும் நரம்பியல் வல்லுநரான பிரைட் லைட் இவர் காந்தவியல் மின்புலம் மூலமாக ஆராய்ச்சி நடத்தி பேய் பிசாசுகள் எல்லாமே இல்லவே இல்லைன்னு உறுதிப்படுத்தி அதை மக்களுக்கு நிரூபிச்சும் இருக்காரு. பேய் பிசாசு இருக்கிறதா சொல்லப்படுற 800 வருஷ பழங்கால கட்டடம் ஒன்றுத்துக்குள்ள பேய் பிடிச்சு பாதிக்கப்பட்டவங்களை வரவழைச்சு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதில் பேய் பிசாசு பிடித்தவங்க தங்களுக்கு பேய் பிடிச்சாப்போ திடீர் சத்தம் கேட்டதாகவும், இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை அழுவுற மாதிரி சத்தம் கேட்டதாகவும், வேறு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு தன்னை யாரை தொட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு காரணம் பேய் பிசாசு இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துல இருந்து வழக்கத்துக்கு மாறான காந்த புலம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மையை இந்த மனுஷன் வெளிக்கொணர்ந்து வர்றாரு. மூளையில் சில நரம்புகள் பாதிக்கப்பட்டவங்க அண்ட் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க இவங்கெல்லாம் இந்த இடங்களுக்கு போகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்த புலம் இந்த மாதிரியான பிரம்மைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால பேயோ பிசாசோ இதை செய்யலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதை நிரூபிச்சம் காட்டியிருக்காரு. இன்னும் சில அறிவியல் சார்ந்த ஆய்வு முறைகளில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். முதலாவதாக பார்க்க போகிறது குறைந்த அதிர்வெண் ஒளி, அதாவது லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்டு. இது மனுஷனுடைய கண்களால் சில அலைவரிசைகள் கொண்ட ஒளியை மட்டும்தான் பார்க்க முடியும். உதாரணமாக ரேடியோ அலைகளை நம்மளால் பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, மனுஷ காதுகளால் அபோவ் 20 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்கள் உள்ள ஒளிகளை மட்டும்தான் கேட்க முடியும். பிலோ 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்க குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒளிகளை கேட்கறது ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்கும். இது லோ ஃப்ரீக்குவன்சி இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பிலோ 20 ஹெர்ட்ஸ் சவுண்டை நம்ம திசுக்களால் உணர முடியும். இப்படி இருக்கும்போது நமது கண்கள் நம்மளோட கட்டுப்பாடின்றி அசைவை தூண்டுமாங்க. நாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி 20 ஹெர்ட்ஸ் கீழே ஒளி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துமா. அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான உணர்வை அது நம்மளுக்கு தந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது அறிவியல் சார்ந்த முயற்சிங்க. நாம் அதிகமான கார்பன் மோனாக்சைடை சுவாசித்தா பேய் பிடித்த மாதிரியான உணர்வு ஏற்படும். இந்த வாயுவை நாம் சுவாசிக்கும் மொதல் தருணத்தில் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். நம்மளுடைய ஆழ்மனம் இல்லாதவர்கள், அதாவது இறந்தவர்களை ஞாபகப்படுத்தி அவங்க இங்கே இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, நம்ம வாயு சுவாசிக்கும் போது பதட்டம் பயம் ஏற்பட்டு மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும். அது நம்மளை இறக்கவே செஞ்சிடும். அந்த அளவுக்கு அந்த வாயுவோட தாக்கம் நமக்கு இருக்கும். இது வாசனையற்ற நிறமற்ற ஒரு விஷ வாயு. ஆனால் அதை புலன்களால் பார்க்கவே முடியாது. ஒருத்தர் மூடப்பட்ட அறையில் ரொம்ப நேரம் இருந்தால் இந்த கார்பன் மோனாக்சைடு உருவாகும்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த வாயு ஒரு பய உணர்வை தூண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம விழிப்பாக இருந்து கதவு ஜன்னல்களை திறக்கிறது மூலமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை நீங்கி நம்மளால் நல்லா சுவாசிக்க முடியும். பய உணர்வில் இருந்தும் வெளிவர இது உதவும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது பாரிடோலியா. இது நம்மளோட கற்பனை திறனை ஒத்தது. அதாவது நாம் எதையோ நினைக்காமல் வானத்தை பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு வடிவத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மனசில் எதனா ஒரு விலங்கு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உருவத்தை நினச்சிக்கிட்டு வானத்தை பார்த்தீங்கன்னா நாம் எந்த வடிவத்தை கற்பனை பண்ணோமோ அந்த வானத்தில் அப்படியே அந்த வடிவத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம தனிமையில் இருக்கும்போது நமக்கு நாமே கற்பனைக்குள்ளே ஆழ்பட்டு அந்த கற்பனை பண்ண விஷயத்தை பேய் அப்படின்னு நம்பி நம்மளை நாமளே பயமுறுத்திக்கிட்டு பயத்தில் ஆழ்படுத்திக்கிறோம். இதுக்கு காரணம் இல்லாத ஒன்று இருக்கிறதா நம்ம கற்பனை செஞ்சு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்ததால தான். நீங்கள் எப்பயாவது உங்கள் ஃபோன் சலசலப்பை உணர்ந்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஃபோனை சரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செய்தியும் வந்திருக்காது. இது நம்மள நிறைய பேர் பல தடவை உணர்ந்திருப்போம். இன்னும் சொல்ல போனா யாரோ இல்லாத நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் பெயரை யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்டிருக்கீங்களா? இருண்ட நிழலில் ஒரு முகத்தையோ உருவத்தையோ நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான எல்லா அனுபவங்களும் நம்மளோட ஆழ்மன கற்பனையால் உருவான மாய தோற்றமேனு சொல்கிறாரு டேவிட் ஸ்மைல்ஸ். இதெல்லாத்துல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேய்கள் இருக்கிறத நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான். ஆனா பேய்கள் இருக்கிறதா எந்த விதமான அறிவியல் சான்றுகளும் இப்ப வரைக்கும் இல்லைன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணம் பேய்கள் இல்லாததா இல்ல பேய்களை கண்டறிகிற தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்லையா? ஆனாலும் பேய்கள் ஆவிகள் கூட தொடர்பு கொள்ளலாம்னு பல கருத்துக்கள் மக்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. எது எப்படியோ ஆதாரம் இல்லாத ஒன்றத்தை அறிவியல் எப்பவுமே மறுத்துட்டு தான் வரும்.
இதே மறுப்பு தான் இந்த பேய்கள் சார்ந்த விஷயத்தில் அறிவியல் உலகம் இப்போ வரைக்கும் தெரிவிச்சிட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை. மக்களே, இந்த வீடியோ முடிவில் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். பேய் இருக்குன்னு சொல்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை ஃபஸ்ட்டு? இந்த பார்த்த அனுபவத்தை உங்களால் பகிர்ந்துக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா பேயே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க எதன் அடிப்படையில் பேயே இல்லைன்னு சொல்கிறீங்க? அதுவும் ஆப்வியஸாக பல பேர் சொல்கிறது நான் பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லுவீங்க, அதுக்காக கடவுளை இல்லைன்னு சொல்லி விட்டுற முடியாதுலங்க. அதனால் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களோட பதில்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பதில்களை பேஸாக வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இதை சார்ந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை குக்கு எஃப்எம்ல கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி எளிமையான தமிழில் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டு உங்களோட அறிவை ஷார்ப்பாக்குங்க. டவுன்லோட் லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். MM200 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு வெறும் 199 ரூபாய் தான் சந்தா கட்டணும். டவுன்லோட் பண்ணுங்கள் குக்கு எஃப்எம்.